கைஸ் பொதுவாக உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு பேட்டர் லாக் பின் லாக் போட்டிருப்பீங்க. அந்த லாக் ஸ்க்ரீனை எப்படியாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்க்ரீன் லாக் வந்து யாராலுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஒன் டைம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை தவிர வேறு யாருமே ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள் டைம் வந்து 08:16 ஓடுது. ஸோ 08:16 போட்டவுடனே ஓப்பன் ஆகிடுச்சு. இதை மாதிரி எப்படி செட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான ஆப் வந்து வீடியோ கீழே ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு இருக்கும், அந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. அப்படி இல்லைனா டைட்டிலில் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும், அதில் வந்து ஆப் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து வரும். இந்த பேஜில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் வர வந்துருங்க. ரைட் சைடில் சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேலே ஸ்க்ரீன் லாக் அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்க்ரீன் லாக் டைம் பாஸ்வேர்ட் ஆப்னு ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி வியூ பண்ணுங்கள். அந்த போஸ்ட்டில் ஒரு ஆப் கொடுத்துருப்பேன், ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எனேபிள் லாக் அப்படின்றது ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அலோ கொடுங்க. அலோ கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஷனை உங்களோட மொபைல் அலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் பேக் வந்துடுங்க. எனேபிள் லாக் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கேட்கும், ஜஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா சப்போஸ் பாஸ்வேர்ட் மாறிட்டிங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை. செக்யூரிட்டி கொஸ்டினுக்கு கிளிக் பண்ணி தேவையான ஆன்சரை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களோட லாக் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் வால்பேப்பர்ன்றதில் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வால்பேப்பர் வந்து இந்த ஆப்லேயே கொடுத்துருக்காங்க டிஃபால்ட்டாக. தேவையான வால்பேப்பரை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனேபிள் லாக் ஆன் பண்ணிங்களா அப்படியே போயிடலாம். ஸோ இப்போ இனிமேல் உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு லாக் போட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ கொடுக்குறீங்க. ஸோ வந்து அவங்க ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன். இப்போ இப்படி தான் இருக்கும். என்ன ப்ரோ நீங்கள் பேட்டர்ன் பின் எதுவுமே போடல, நீங்கள் லாக் ஸ்க்ரீன் காட்டுறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட மொபைலை வாங்கிட்டாங்க, ஏதோ உங்களோட டேட்டா பர்த் போட்டு பார்ப்பாங்க, உங்களோட ஏதோ ஏதோ பண்ணி பார்ப்பாங்க, நம்பர்லாம் போட்டு பார்ப்பாங்க. பட் ஒர்க் அவுட்டே ஆகாது. உங்களோட டைம் ஓடிட்டுருக்குல்ல உங்களோட லாக் ஸ்க்ரீனில், அந்த இதுதான் பாஸ்வேர்டு. எவ்ரி மினிட்ஸ் சேஞ்ச் ஆக உங்களோட பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ 08:15 போட்டோடனே ஓப்பன் ஆகுது பாருங்கள். சேம் இதேமாரி 08:16 அந்த டைம் மாறுதுன்னா உங்களோட பாஸ்வேர்டும் மாறிடும். இதுதான் டைமர் ஸ்க்ரீன் லாக்கு. இதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை தவிர வேறு யாருமே ஓப்பன் முடியாது. நீங்கள் 08:15 போட்டு கொடுத்தாலுமே அகைன் அவங்க 08:15 போட்டால் ஓப்பன் ஆகாது, ஏன்னா டைம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் லாக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.